இல்லத்துல தான் இருக்கணும். நடுவர் அவர்களை இந்த பட்டணத்துக்காரி அப்பவே எங்க சித்தப்பையும் சொன்னா, கட்டாதே கட்டாதே, டவுனுக்காரி கட்டினே மேட்டாமணிக்கு கட்டணவனும் கட்ட, மேட்டாங்காட்ட உழுதவனும் கட்ட, வாண்டாமடா நம்ம அத்தை புள்ள அழகா இருக்கிற அவளை கட்டுன்னு சொன்னான் நடுவர் அவர்கள். நான் கேட்காம கட்டுனேன், எங்க அத்தை புள்ள என்னை கட்டியிருந்தேன் என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா? அத்தை மக உன்னை நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன், அத்தை மக உன்னை நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன், அத்தனையும் மறந்துடுச்சு அடியே உன்னை பார்த்ததுமே, அஞ்சுகமே உன்னை கெஞ்சனுமே, மெல்ல சரி சொல்ல அந்த வார்த்தை ஒண்ணு வரவில்லை. அத்த மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சேன், அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே. அப்படி அவ்வளவு அழகா எங்க அத்தை புள்ளை விட்டு போட்டு இந்த குரங்க கட்டிட்டு வந்தனுங்க. ஊடான வீட்டுக்குள்ள வெள்ளிக்கிழமை நாள் போற, உப்பு இல்ல, மிளகாய் இல்ல, வெங்காயம் இல்ல, தக்காளி இல்ல, அது இல்ல இது இல்ல, வெள்ளிக்கிழமை நாள் விளங்காதவளை இல்லை இல்லைங்கிற குடும்பத்துல இல்லாமையே போயிரு. எந்த பொம்பளை வீட்டுல இல்லை இல்லைங்கிறாளோ அந்த வீட்டுல எலி கூட குடியிருக்காதாமுங்க. இருக்குது இருக்குதுன்னு சொல்லுங்கிற, உப்புட்டப்பா காளியா இருக்குது, பருப்புட்டப்பா காளியா இருக்குது, அரிசிட்டப்பா காளியா இருக்குது, இந்த புருஷனுக்கு பாக்கெட்டும் காலியா தான் இருக்குது. 10 ரூபாய் சம்பாரிச்சிட்டு வந்தா 8 ரூபாய் செலவண்ணிட்டு 2 ரூபாய் வச்சு வச்சிருந்தா பொழைக்கலாம் பொம்பளை. இப்ப 10 ரூபாய் சம்பாரிச்சு வந்தா 15 ரூபாய் செலவு பண்ற பொம்பளை கிட்ட எப்படி பொழப்புத்தனம் பண்றது? யோசிச்சு பாருங்க. பட்டிக்காட்டு பிள்ளைங்க வருத்தம் தெரிஞ்சு குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு இருக்குதுங்க. பட்டணத்துக்காரங்க அப்படியே இருக்கிறாங்க, எல்லாம் பணம் 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 பணம், பணம்னா அது உண்மையாலுமே கட்டுன பொண்டாட்டி அடிச்சா தப்பாங்க. யார் பொண்டாட்டிய? எம் பொண்டாட்டிய லேசா செல்லமா தட்டலாம். நடுவரவர்களே, சவடி எடுத்து கொடுத்தா வாங்கி உள்ள வச்சுக்கிறா, நகை எடுத்து கொடுத்தா வாங்கி உள்ள வச்சுக்கிறா, புடவை எடுத்து கொடுத்தா வாங்கி உள்ள வச்சுக்கிறா, பிரிட்ஜ் வாங்கி கொடுத்தா வாங்கி உள்ள வச்சுக்கிறா. ஏன் புருஷன் செல்லமா 2 அடி கொடுத்தா வாங்கிட்டேன் கொப்பன் விட்டு முதல் மொழி போமா என்ன? ஆளு தாங்க இத்தனை அவசரம் அடிக்கலைங்க. நான் அடிக்கல. கோழி குழம்பு வச்சிருந்த ஒரு நாள் சாப்பிட்டு பார்த்தேன், உப்பு இல்லை. 33 மாவட்டத்துலேயும் வாங்கி தின்னா இந்த உடம்பு, எத்தனை பக்கம் போய் பட்டிமன்றம் பேசியிருப்பேன். நியாயமாத்தானு கேட்டேன், ஒரு வன்முறையான வார்த்தைகளை யூஸ் பண்ணலிங்க. நான் பட்டி கேட்டேன், ஏன் பிள்ளை கோழி குழம்புல உப்பு போடப்படாதான், இதில் ஏதாவது தப்பு இருக்குதா? ஒரு தப்பும் இல்லை. இதில் ஏதாவது தப்பு இருந்தால் நீங்கள் மாம் பொண்டாட்டிக்கு நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இப்போ என்ன சொல்லணும்னு பொழைக்கிற பொம்பளை? மறந்துட்டனுங்க மாமா, இருங்கும் நீ கல்லுப்பு போட்டுக்கலாம் சேராது, பொடியும் பெடுத்துட்டு வர போட்டுக்கலாம், சொல்லணுமோ சொல்லப்படாதா? இப்போ கேட்குறா, ஏன் குழம்புல உப்பு இல்லைன்னா தின்ன செத்துக்கிட்டு போவையான்னு கேட்டா. எப்படித்தான் இருக்கிட்டு தாடி? நான் என்ன, நான் அப்பவும் கோவப்படல. அப்போ சொரணை இல்லாமல் இருந்திருக்கேன். அது எது பொண்டாட்டி கல்யாணம் மூச்சாவே சொரணை தான் சுத்தமாக அந்து போகுது. கல்யாணத்துக்கு முன்னால் இருந்து வெக்கமான சூடு சொரணை அத்தனையும் 10 பைசா 45 காசு கடமானம் வச்சு போட்டுத்தானே போ தாலிபை கட்டுறோம். அப்பவும் நான் கேட்டேன், எங்கள் அம்மா பெறாள் சட்டியிலே நாட்டுக்கோழி குழம்பு வச்சா சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் கொத்தமல்லி மஞ்சப்பொடி போட்டு ஆட்டாங்கல்ல தேங்காய் சில்லு சில்லு அரிஞ்சு போட்டு மிளகாட்டி குழம்பு வச்சு அப்படி மனமாக இருக்குமே இல்லையே, இதே உனக்கு ஆக்க தெரியல எங்கள் அம்மாவை தான் கேட்டு ஆக்கி தொலையிலாமலோ, உப்பு போடாது வச்சிருக்கிறீ எப்படி பிள்ளைய திங்கிறதுன்னு கேட்டேன். அவள் சொல்கிறா, கொம்மாக்காரி ஆக்கி ஆக்கி போட்டு இத்தனை தண்டி இருக்கிறீ, ஒரு நாளைக்கு உப்பு இல்லாதுன்னு என்ன ஆயிப்போவே, திங்கிறன தின்னு கொண்டு இல்லை நாய் கூத்துன்ட்டு எந்திரிச்சு போயிட்டாள். கோமருமை வராதோ? வரணும். நானும் மேச வச்சாம்பளை வருஷம் மாதம் 1.5 லட்சம் ரூபா சம்பாரிச்சு கொடுக்குற சம்பாதிக்கிற சம்பாதனைக்கு உனக்கு உப்பு போட்டு போடணும்னு கேட்குற கேள்விக்கு எப்படித்தான் இருக்கு ரோசம்? கைக்கு தூக்கிட்டுங்க அடிக்கலாமன்னு. அடிச்சியா? அடிக்கலைங்க. போயா மனசு வல்ல. எங்கள் அப்பத்தானிய நான் பட்டிக்காட்டில் வளர்ந்தோம்னு வச்சுங்களா, எங்கள் அப்பத்தான் சொன்னாடே, அவள் அடுத்தூட்டு பிள்ளை நம்மளை நம்பி கட்டி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறவ ஆம்பளையா இல்ல, கற்று ஒண்டாட்டி கை நீட்டி அடிக்கிறவ ஆம்பளையா இல்ல, அடிக்கப்படாது எங்க அப்பத்தானே சொல்லி சொல்லி வளர்த்தாரா? கட்டுற பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கப்படாது, மகா பாவமடா, வேணா காலால நாலு உதவி உதச்சுக்கணும். நீ ஒரு மனுஷன் உனக்கு சப்போர்ட் பண்ண பாரு, இதுக்கு எந்திரிச்சு வேற கை கொடுக்குறேன். அன்னைக்குன்னு பார்த்து காலில் புண்ணு இன்னும் பெருசா வந்திருக்கணும். எப்படி உதைக்கிறது? சரி மிரட்டிட்டு விட்டுலாமட்டு ஓங்குன்னுங்க. ஆனா அடிக்கல அடிக்கல. இப்ப எந்திரிச்சாக்கா
கொண்டை அவுத்துட்டா, சேலை தூக்கி பிடிச்சு உருவிட்டு கரெக்டா இருக்கு, வாசலுக்கு போயிட்டா, பா 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 பா, என்னை அடி, என்னை வெட்டு, என்னை கொள்ளு, உன்ற கையில கட்ட வளைக்க, என்னை வீட்டுல இடி இறங்க, இந்த பாலமான நாயை கட்டினாரு, சத்தி மாடிக்கலீங்க, கையத்தான் கையத்தாங்க ஓங்குனே. இப்ப வாசலுக்கு போயிட்டாளா, இந்த பக்கத்துட்டு கோமரிக்கு இதுக்குன்னே இருக்கிறாளுவோ, எவ குடும்பத்துல சண்டை வரும், போய் பிரச்சனை பெருசு பண்ணி ரெண்டாம் மூணா பிச்சுட்டு வரலாம்னு இருந்திருப்பாளாட்டு இருக்குது. இப்ப வாசலுக்கு போனாலோ இல்லையோ, பக்கத்துட்டு சுமதியும் வந்துட்டா, சுகன்யாலும் வந்துட்டா, கவிதாலும் வந்துட்டா, சரி மூணு கொமரி கண்டதையும் என் பொண்டாட்டி எச்சான்னு அடிக்கிறாக்கா. இந்த கட்டியா போன நாய்க்கு நாடு கல்யாணம் போச்சு, 10 வருஷம் கருப்பு கழிச்சு கருமாந்தரம் பண்ணி இவனுக்கு சாறு தண்ணி ஆக்கி போட்டு இடத்த கண்டனாக்கா. கோழி குழப்புல உப்பிள்ளி இந்த கொள்ளையில சத்தி மடிக்கல, கையத்தாங்க கையத்தாங்க. அவ சொல்ற சுமதி, அடியே இங்க பாரடி, அவன் கைய முறிச்சு அடுப்புல வைக்கும், இந்த புள்ள மூஞ்சி மூஞ்சியா குத்தி இருப்பானாட்டு இருக்குது. இந்த புள்ள மூஞ்சி பணியாரம் பணியாரமா வீங்கி இருக்குதுங்க, இவ தின்னுதுன்னு வீங்க கிடக்குறா. அவ சொல்ற கவிதா, இவனுக்கு கொழுப்பு, பட்டிமன்றம் போற, உழவர் சந்தையில காய்கறியா வேற மேற, பல பக்கம் வருமானம், அந்த திமுரு இவனை அடிச்சிருப்பேன். நீ வந்து பார்த்த, இவ்வி ரெண்டு பேரோட ஒரு கணக்கில் வைக்கல, சரிங்க. அந்த கூல குடிய கெடுக்க, குட்ட கலப்ப காட்ட கெடுக்க, 3.5 அடி இருப்ப சுகன்யா. அவ சொல்றா, இவன் இப்படியே விட்டமுன்னா, இன்னைக்கு இவ வருஷம் கையோங்கிட்டு வந்த மாதிரி, நாளைக்கு நம்ம வருஷம் நம்மள கையோங்கிட்டு வருவான்லே. அதுக்கு அவ்வளவு ரெண்டு பேர் என்னே கவனில்ல நடடி, இப்பவே அவனாசி போய் பொம்பளை போலீஸ கூட்டிட்டு வந்து இவனை புடிச்சு கொடுத்து டவுசரோட உட்கார வச்சாத்த என்ற மனசா இருக்கிற நடுவரவர்களே, யாரு சொன்னா? அந்த சுகன்யா என்ன சொன்னா? என்னை டவுசரோட பொம்பளை போலீஸ் கிட்ட கொண்டு உட்கார வைக்கணுங்கிறாங்க. அப்போ சுகன்யா உங்களை டவுசரோட பார்க்க ஆசைப்பட்டிருக்கா? நீங்க தாங்க சொன்னீங்க. நான் கட்டுறதே கோபமானமாச்சா, எங்க இருந்து டவுசரோட? அதாயா விவசாயினுடைய உடைய. நடுவர் அவர்களே, ஒரு சின்ன பிரச்சனை கூட டவுன்ல ஊதி 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 பெருசு பண்ணுவாங்க. ஆனா பட்டிக்காட்டுக்குள்ள எத்தனை சண்டை வந்தாலும் வெடிச்சு காத்தால பக்தொட்டுக்காரு, என்னலே பாப்பாத்தி பொழுதோட ஒரே சண்டையாட்டிருக்குதா, ஏக அம்மனரக்கா, நானும் மொச்சை கொட்டை போட்டு குழம்பு வச்சுட்டு கருவாடு போட்டிருந்தேங்க, மச்சம் தின்னுட்டு அருமையா படுத்துச்சு, பாயோதரி போட்ட பாரு அந்த சண்டை. ஏ, தன் குடும்ப சண்டையை வெளியே சொல்லக்கூடாதுன்னு பட்டிக்காட்டு பொம்பளை நினைப்பாளுங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் ஊரைவே கூட்டி குடும்பத்தை பிரிச்சு டைவஸ் வரைக்கும் போறது இந்த கோபுரி பிள்ளைங்க நடுவர் அவர்களே. அதுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, கல்யாணம் ஆயிட்டாள். இவனை நம்பி வராத வராதன்னு கேட்டியா? பாவ எவங்கிட்ட மாட்டி சீரழி போறான். நேத்து இந்த புள்ள இந்த அணியில இருந்து இதை போட்டு திட்டினாங்க, இப்ப இது மாட்டிருக்கு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நீங்க நல்லா இருக்கா நானே பேச போறேன், எனக்கு ஊரானுட்டு பிள்ளை பேசுறேன் பவுத்தரிச்சல. அப்படி இல்ல தம்பி, உங்க வேலை பூரா எனக்கு புரியுது. என்ன, ஏன் கல்யாணம் பண்ணாத பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வர்றாங்கன்னு இப்ப தான் தெரியுது. கல்யாணமான பொம்பளையில கூட்டியாந்துட்டு புரிஞ்சவங்க ஒண்ணு உதச்சு விடுவாங்க, சண்டைக்கு வருவாங்க. இது மாதிரி கல்யாணம் ஆன பிள்ளையெல்லாம் ஆகாத பிள்ளையெல்லாம் கூட்டியாந்து சண்டை போடுறாங்க. பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். என்ன ஒரே முட்டை சப்போட்டா அந்த பக்கம் சாயுது? ஏப்பா, யாரை திட்டினாலும் அதை நியாயப்படுத்தி பேச வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? நடுவரில் தான் ரெண்டு பக்கம் சிங்சக்கம் 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 போடுறீங்களா? உனக்கு தாயா முறைப்படி நியாயப்படுத்தணும். எனக்கு தான் படுத்திருக்கோம், நீங்க படுத்தலையே. இல்ல, அவர் கேமராவில் அடங்காதுன்னு தள்ளி போட சொன்னாருங்க, நீங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஐயோ, கேமராக்காரர் சொன்னாரு கேமராக்குள்ள வரணும், தள்ளி தள்ளி போயிருச்சு அணுங்கன்னாரு. அக்கா ரோசக்கா, இதுக்கு சம்மந்தம் இதுக்கு நானும் சம்மந்தம் இல்ல ரோசக்கா, நல்லா கேட்டுக்க. நீ வீடியோ போயிட்டு இருக்குது வீட்டுக்கு. அப்ப நான் வீட்டுக்கு போகல, இங்கே இருக்கிறேன் மண்டல அபிஷேகம் வரைக்கும். நீங்க இன்னும் 10 வருஷத்துக்கு இருந்தாலும் இந்த கோளாரத்துல இந்த தாளக்கர மக்கள் உங்களுக்கு வவுறார சோறு ஓடுவாங்க. என்னைக்குமே விருந்தினர்களை வந்தவர்களை உபசரிக்கிறதா இங்க கிராமத்தினுடைய பண்பாடு. சூப்பர்யா. நடுவர் அவர்களே, தனக்கு இருக்குதோ இல்லையோ பிச்சைன்னு சொல்லி வாசல் ஒருத்த வந்துட்டான்னா, வீட்டுல அரைப்படி அரிசி இருந்தாலே அதுல காப்படி அரிசி பிச்சைக்காரனுக்கு போட்டதாங்க எங்க பண்பாடு. அப்பா தம்பி, இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? என்னை இருக்கு சொன்ன, பிச்சைக்காரன் தான் நாங்க போடுவோங்கிற. நீ இப்ப என்னதான் சொல்ற என்னைய? நீ நான் என்ன சொன்னேன் நீங்களா புரிஞ்சுக்க வேண்டியதா? என்னை நிலைமை எந்த அளவு கொண்டு போயிட்டாப்ல பாருங்க. நீங்க நல்லவருங்க, நீங்க எடுக்க போறீங்க. இல்ல, நீ பேசுப்பா.
நடுவர் அவர்களை எதுக்கு சொல்றன்னு சொன்னா, பட்டிக்காட்டுக்குள்ளே இன்னைக்கு வரைக்குமே இளவு செய்தி கொண்டு வந்தா அவனை வெறுங்கையோடு அனுப்புற கலாச்சார பட்டிக்காட்டில் இல்லைங்க. இன்னைக்கெல்லாம் போன் வந்து லெட்டர் வந்திருக்கலாம், ஆனாலும் எங்கள் குடியான மூட்டில் செத்த இளவு செய்தி கொண்டு வந்தா அவனுக்கு ரெண்டு தேங்காய் போட்டுக்கிற துணிமணி செலவு பணம் கொடுத்து வந்தவனுக்கு வவரார சோறு போட்டு அனுப்புகின்ற கலாச்சாரம் இன்னைக்குமே எங்கள் கிராமத்தில் தான் இருக்குது. இதுக்கு பட்டணத்தில் இருக்குதா? புருஷம் பொண்டாட்டிலே ஒன்று கொண்டு பேசிக்கிறது இல்லை. என்னைக்கு இந்த டச்சு போன் வீட்டுக்குள்ளே வந்ததோ அன்னையோட குடும்பத்தில் ஒருத்தர் டச் இல்லாதையே போயிட்டாங்க. அதான் அங்கே இருக்கதே இளவு தானே, அப்புறம் என்ன இளவு செய்தி அவங்களுக்கு போய் சொல்கிறது அப்படின்னு நீ சொல்கிற. ஓ, புருஷன் ஒரு பக்கம் டச் பண்ணுற, பொண்டாட்டி ஒரு பக்கம் டச் பண்ணுற, அதைத்தான் டச் பண்ணுறாங்க. அதாவது இதுக்கு ரெண்டு டச்சிங் டச்சிங் பண்ணிக்க மாட்டேங்குது, வேற வேணாலும் டச் பண்ணிடுறாங்க. நடுவர் அவர்களை ராத்திரி 1:30 மணிக்கு ஒரு ஃபோன் வருது, எடுத்து பார்க்குற சந்தேக புத்தி. குடும்பத்தில் சந்தேகம் மட்டும் என்னைக்கு ஒரு குடும்பத்தில் வருதோ அந்த குடும்பத்தில் நிம்மதிங்கிறது 10 பைசாக்கு இருக்காது. நடுவரவர்களே, படிக்காதவங்களா இருக்கலாம் பட்டிக்காட்டுக்காரி, கட்டன புருஷ மேலே சந்தேகப்பட மாட்டாளுங்க. நீ படித்த கொம்பரியா, 1:30 மணிக்கு போன் வருது, எடுத்து பார்த்தா கம்பெனி போன் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு சித்தங்கூரம் கழிச்சு நாசமாக போன விட்டு தொலைஞ்சானா, 2 காலுக்கு பழையபடி போடும் கம்பெனி போன் கட் பண்ணி வச்சுட்டேன். அண்டா வரைக்கும் தூங்கிட்டு இருந்தவர் கோயம்புத்தூர் கோணவாய் கொல்லங்குடி கருப்பாய் என்ற பொண்டாட்டி டவக்குன்னு முடிச்சிட்டா. ராத்திரி 2:30 உங்களுக்கு 6 போன் போடுறாங்க, ஒன்னா கம்பெனி போன புள்ள அப்படின்னு. கம்பெனிக்காரர் ராத்திரி 2:30 அதை திறந்து வச்சுட்டு உன்னை தொலாவிட்டு போன் போடுற, நீ இழுச்சு வாங்கி சொல்லுவேன், நான் கேனச்சிறக்கி நம்புவேன். எங்கே போன போடு நான் பேசுறேன்னா, கம்பெனி போன அன்னைக்காவது ரிட்டர்ன் போயிருக்குது ஐயா? போயிருக்குதா? போவாதரா? போகல. போன் பண்ணதுக்கு அதில் ஒரு கொம்மரி சொன்னால், நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளரையும் தொடர்பு கொள்ள முடியாதுன்னு. இப்போ சொல்கிறா, நீ சொல்லி கொடுத்துருப்பேன் அவகிட்ட, என் பொண்டாட்டி ஃபோன் பண்ண நீ ஃபோன் எடுக்காதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதனால தான் இந்த நாய் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. ஒழுக்க மரியாதையாக சொல்ல அவளை எத்தனை நாளாக வச்சுருக்கிறேன்னு அடிக்கிறாய்யா. ஆனால் உன்னே சந்தேகப்படுறது தப்பியா? சந்தேகப்படலாம் ஐயா, நான் ராமனு நானும் ஒன்றுங்க. என் பொண்டாட்டியும் சந்தேகப்பட்டாயா? ஒரு நாள் பஸ்ஸில் போனேன் மாப்பிள்ள, அடுத்து எங்கே இல்லை உனக்கு தானே சப்போர்ட் பண்ணேன். என்ன கேட்டேன்? சட்டையை கழட்டி போட்டேன் மாப்பிள்ளை, வெள்ளை சட்டை, ஒரு முடி அதில் எவ விட்டோ ஒட்டின்னு இருக்கு. எவளோட உரைச்சிக்கிட்டு வந்தேன் அப்படின்னா, என்னடா கிரகம் சொல்லிட்டு மறுநாள் பார்த்து முடியை காணாம். இந்த பட்டனுக்கிட்ட எவனோ ஆம்பளை விட்டு சின்ன முடி இருந்துருக்கு துணி வேலை. அதை பார்த்தா பட்டை கிராப்புக்காரியோட இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கும்.